हेलो फ्रेंड्स इंदे वीडियो ले नम और एनिमी सीरीज़ ओड रिव्यू दा पाक पोरोम सो इंदे वीडियो स्किप पन्नाम मुझसा पारुंग उंगलुक्कु एदा डाउट्स इरुंदा अदा कमेंट्स ले केलुंग सो वांग इंदे वीडियो कुल्ला पोलाम हाई स्कूल ऑफ द डेड இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் சர்வைவல் அனிமி. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஐஎம்பிடி 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வேர்ல்டு வர்ஜி, டான் ஆஃப் த டெட், ட்ரைன் டு புசன், ஏன் நம்ம ஒரு படம் இருதன், இந்த மாதிரி வந்து ஜாம்பிஸ் படம்லாம் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும்னா இந்த அனிமி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஒரு ஜாம்பி அனிமி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பர்ஃபெக்டான ஜாம்பி அனிமி சீரீஸாக இருக்கும். சரி, இப்போ இதோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரின்னு பார்த்தா எல்லா ஜாம்பி மூவிஸ்லேயும் வர மாதிரி அதே ஸ்டோரி தான் இதுலேயும். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு டே மாதிரி தான் இதுவும் இருக்குது. எல்லாமே வழக்கம் போல தான் நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பரவி மனுஷங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஜாம்பிஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து பரவுறதே வந்து யாருக்குமே தெரியல. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல்ஸ், காலேஜ், ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகிட்டது தான் இருக்குது. யாருக்குமே வந்து சரியாக தெரியல. எல்லாருமே வந்து வழக்கம் போல் அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஹைஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாம்பிஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்து தப்பிச்சிட்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் வந்து தப்பிச்சு சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோரியே இருக்குது. கடைசி வரைக்கும் வந்து அவங்க இந்த சுச்சுவேஷனை வந்து சமாளித்து சர்வை பண்ணுறாங்களான்றது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியோட பேஸ். என்னடா ஸ்டோரி இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வரையும் இந்த ஸ்டோரியோட பேஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர இந்த ஸ்டோரிக்குள்ள எக்கச்சக்கமாக வந்து நிறையவே விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த அனிமையில் வந்து இல்லாததுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த அனிமையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. எமோஷன், ஃபன், காமெடி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த அனிமையோட ஆக்ஷன். இந்த அனிமையோட ஆக்ஷனை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். தார் மாறு தக்காளி சோறுங்க. ஆக்ஷனில் பிச்சு உதறிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த அனிமியோட ஆக்ஷனுக்காகவே வந்து நீங்கள் இந்த அனிமியை பார்க்கலாம் நான் சொல்லுவேன். அதையும் தவிர ஹைஸ்கூலில் வந்து பொண்ணுங்க பண்ணுற அட்டகாசங்கள், பாய்ஸ் பண்ணுற பண்ணெல்லாம் வந்து வேற லெவலில் காமிச்சிருக்காங்க. அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 2010 வந்த அனிமி தான். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியான அனிமேஷனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு அனிமேஷனை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனிமி சீரீஸில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸை பற்றி வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனிமியோட செகண்ட் சீசனில் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பற்றி வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்து அவங்க நினச்சிருக்கலாம். சீசன் ஒன்னோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சீசன் 2 வரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா வந்து 2010 வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து 2020 ஆகுது. இது வரைக்கும் வந்து செகண்ட் சீசன் வந்து ரிலீஸ் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனிமி சீரீஸ் வந்து செகண்ட் சீசனை வந்து டைரெக்டே பண்ணலை. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா வந்து 2010 வந்து ரொம்பவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆச்சு. இந்த அனிமி எதுக்காக வந்து செகண்ட் சீசன் வந்து ரன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, நிறைய தியரிஸும் இருக்குது. அதெல்லாம் பற்றி பேசணுன்னா வந்து தனியாக இன்னொரு வீடியோ தான் போடணும். இதை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமியோட ரேட்டிங் வந்து குறைஞ்சி போச்சு. ஃபஸ்ட்டு சீசன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து கேள்விக்குறியிலே வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்றது வந்து செகண்ட் சீசனில் தான் தெரியுன்ற மாதிரி முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படி ஒருவேளை வந்து இந்த அனிமி வந்து செகண்ட் சீசன்லேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு வேளை வந்து ஐஎம்பிடியில் 8க்கும் மேலே வந்து இதோட ரிவ்யூ போயிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில இஷ்யூஸ்னால பார்த்திங்கன்னா இந்த அனிமி வந்து அப்படியே வந்து மூடிட்டாங்க. என்ன தான் வந்து சீசன் 1 வந்து அப்படி முடிச்சு வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு வேறு லெவலில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஜாம்பி அனிமி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆக்ஷன் அனிமி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த அனிமியை வந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க. இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த அனிமி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர் ரேட்டட் அனிமி தான். நிறைய ரத்தம்லாம் வந்து தெரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஓகேனா இந்த அனிமியை உட்காந்து பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அனிமி, மறக்காமல் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வந்து 12 எபிசோட்ஸ் தான் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஓவிய எபிசோடு இருக்குது, அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இன்னொரு விஷயம் அண்ட் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஜாம்பி அனிமிஸ் பார்க்குறதுக்கு விரும்புனாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.